ஐவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க செல்லன் நிஷான், நிஷான் குட்டி. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, வீராணம் ஏரியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீராணம் ஏரிட்ட பெரிய ஏரி, அப்படியே கடல் மாதிரி இருக்கு பார்க்க. இப்படியே போனா தொலைஞ்சே விடும் போல இருக்கு, யாராலும் கண்ண முடியும் போல. அவ்வளவு தூரம் போகுது, ரொம்ப தூரம். ஓ, போறேன் 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 போல போயிட்டே இருக்கு. பறவைலாம் பறக்க முடியுமா? அங்க பாருங்க, அங்க ஒரு பறவை வருது, இங்க ஒரு பறவை வருது, அங்க ஒரு பறவை. அதெல்லாம் ஈ பறவை இல்லைங்க, ஈகிள். இதெல்லாம் ஈகிளே விழுந்தாலும் ஒரு மணிக்கு வராதிங்க, ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு எல்லாம் வராதிங்க, நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு வாங்க. ஏன்னா வெயில் செம்மையா இருக்கு, செம்மையா இருக்கு. கோயில் சூரியன் அப்படியே பக்கத்துல இருக்க மாதிரி அப்படியே கொழு கொழு கொழுது. அது காஞ்சிபுரம்ங்களுக்கு அங்க கூட ஒரு போட் இருக்கு, போட் ரைடு இருக்குன்னு நான் ஆசையா வந்தேன். போட் வந்தேன், போட்டோட தண்ணிய பாருங்க, கம்மியா தான் அளவு இருக்கு. ஆனா பாருங்க, அந்த போட்டு கூட ஃப்ரீயா தான் இருக்கு. பாருங்க பாருங்க, சப்போஸ் நான் வரும்போதே இந்த போட் ரைடுக்கு இருப்பாங்கன்னு நினைச்சேன். இந்த போட் ரைடு இல்லை, சுனாமி வந்தப்ப தண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்கு, அதனாலதான் இது இப்படி ஆயிருக்கு. சரி, பின்னாடியே போவோம். போகுது போகுது போகுது, அந்த எந்த வரைக்கும் சொன்னேன் பாருங்க. அழுக்கு தண்ணி யாரும் அழுக்காவே யூஸ் பண்றதுல, எல்லாம் சுத்தமா வச்சுருவாங்க தண்ணி. பாருங்க, மரம்லாம் மரத்துக்கிட்ட எல்லாம் நிழல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே போனா ஒரு பூங்கா இருக்கும். உருவாங்களான்னு தெரியல, கேட்டேன் ஒருத்தவங்கள்ட்ட, ஏதோ சொன்னாங்க, அதுதான் மறந்து போயிட்டேன். ஆனா அது இடம் கொஞ்சம் பேர்க்கெல்லாம் இருக்கு. நீங்க மொத்தம் மூணு மணியும் ரெண்டு மணிக்குண்ணா, ஒரு மணிக்கு வராதிங்க. அப்படியே மேல் கொளுத்துது எனக்கு. வரீங்கன்னா கேப் போட்டு வந்துருங்க, அதை மட்டும் மறந்துடாதீங்க. சரி வாங்க, அவ்வளோதான், வாங்க. காலை நினச்சி பார்ப்போம். அந்நேரம் ஆலத்துல